எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 12:3 வாசித்து பாருங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், மிஞ்சி வீம்பா எண்ணாமல், அவன் அவனுக்கு தேவன் பகந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். மிஞ்சி எண்ணாதீங்க, மிஞ்சி பேசாதீங்க, மிஞ்சி வீம்பு பேசாதீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபை என்னவோ தன்னை குறித்து என்னென்னமோ அந்த அளவுக்கு எண்ணுவோம். மிஞ்சி பேசிக்கிட்டு நான் அப்படி இப்படிலாம் எண்ணாதீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் ஊழியம் செய்கிறோம், கிருபையினால் பிரயாசப்பட்டோம், கிருபையினால் வரங்கள் வல்லகம் மேற்கிறிய செய்து, கிருபையினால் பாதுகாக்கப்படுறோம், கிருபையினால் கொடுக்குறோம், கிருபையினால் தான் பரலோகம் போகிறோம். எல்லாமே கிருபைங்க. இதை விட்டுட்டு மிஞ்சி, நம்மளை விட்டு மிஞ்சி எண்ணிக்கிட்டு பெருமையாக வீம்பு பேசிக்கிட்டு இருந்தா கர்த்தர் வந்து அருவருக்கிறார். அந்த எண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம். தன் நம்மளை குறித்த எண்ணம் என்ன வச்சுருக்கிறாரோ அந்த எண்ணெய் அதுக்கு வேண்டி மிஞ்சி எண்ணாதீங்க. தாழ்மையாக வாழ ஒப்பு கொடுங்க. பேசுறதுலையும் வாழ்க்கையிலையும் ஜீவியத்திலையும் மிஞ்சி எண்ணாதீங்க. மிஞ்சி யோசிக்காதீங்க, மிஞ்சி செய்யாதீங்க, வீம்பு பேசிகிட்டு இருக்காதீங்க. மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்கு கொடுத்த அளவின்படி அளந்து அதற்கும்படி வாழ ஒப்பு கொடுக்குறோம். மிஞ்சி என்ன வேண்டிய அளவு என்னாமல் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அளவை சிந்திச்சு கொடுத்த கிருபை நினைச்சு நன்றி சொல்லி தாழ்மையாக ஒப்பு கொடுக்குறோம். மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென். ஆமென்.